தமிழகத்தில் வங்கிகளில் 2 நாட்களில் 1,300 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 14,00,000 கோடி ரூபாய் மதிப்பு அளவிற்கு 500 மற்றும் 1,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த ரூபாய் நோட்டுகள் நவம்பர் 9 நள்ளிரவு முதல் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். செல்லாத ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் டெபாசிட் செய்ய வரும் டிசம்பர் 30 வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை முதல் பல்வேறு வங்கிகளிலும் செல்லாத நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் டெபாசிட்களாக செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள வங்கிகளில் 2 நாட்களில் மட்டும் 1,300 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் சதகத்துல்லா தகவல் வெளியிட்டுள்ளார். வங்கிகளில் மாற்றப்பட்ட பழைய நோட்டுகள் எவ்வளவு என்பது குறித்து நவம்பர் 14 தேதி தெரியும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது.